அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லா. இப்போ நாம் வந்து அரபி வாசித்து பழகி வாரோம். இந்த போர்டில் பாருங்கள், உகரம் உச்சரிப்பு முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை எப்படி நாம் உச்சரிக்கணும்? அலிஃப் பேச உ, முதல்ல இருக்குது என்னது? அலிஃப் பேச உ, பே பேச பு, தே பேச து, சே பேச சு, ஜீம் பேச ஜு, ஹே பேச ஹு, ஹே பேச ஹு, தால் பேச து, தால் பேச து, ரே பேச ரு, ஜே பேச ஜு, சீன் பேச சு, ஷீன் பேச ஷு, ஸ்வாது பேச சு, லாது பேச லு, தோ பேச து, லோ பேச லு, ஐன் பேச உ, ஒயின் பேச உ, ஃபே பேச ஃபு, காஃப் பேச கு, கேஃப் பேச கு, லாம் பேச லு, மீம் பேச மு, நூன் பேச நு, வா பேச உ, ஹே பேச ஹு, ஏ பேச யு. இப்படி நாம் என்ன செய்யணும்? சொல்லி பழகணும். இப்போ அலிஃப் சபர் ஆ, அலிஃப் ஜேர் ஈ, அவர் பே ஜபர் பா, பே ஜேர் பி, அந்த பாடத்தை நம்ம முழுமையாக படிச்சிட்டோம். நம்ம அடுத்து வரக்கூடிய பாடத்தில் வந்து மூன்றையும் கலந்து நம்ம படிக்கணும். அலிஃப் ஜபர் ஆ, அலிஃப் ஜேர் ஈ, அலிஃப் பேச ஓ. இப்படி நாம் என்ன செய்யணும்? படிக்கணும். இதை வந்து அந்த எழுத்துக்கள் பேரை சொல்லாமலேயே நம்ம என்ன செய்யணும்? ஊ, பு, து, சு, ஜு, ஹு, ஹு, து, து, ரு, சு, சு, ஷு, சு, லு, து, லு, ழு, கு, ஃபு, கு, கு, லு, மு, நு, உ, ஹு, யு. இப்படி நாம் என்ன செய்யணும்? சொல்லி பழகணும். இதை நாம் வந்து நல்லா உள்வாங்கணும். இந்த உச்சரிப்புகளை நம்ம உள்வாங்கி பார்த்தா அப்படின்னா தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்கள் நம்மளுக்கு என்ன செய்யும்? விளங்கும். இப்போ அந்த அகரம், இகரம், உகரம், இந்த மூன்றையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? முழுமையாக படிச்சிட்டோம். இப்போ அடுத்த பாடங்களில் மூன்றையும் கலந்து கலந்து நம்ம என்ன செய்யணும்? ஒருக்கா படிக்கணும். அதுக்கு பின்னால் மற்ற குறியீடுகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம். அல்லாஹ் நம்மளுக்கு நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.